அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அம்மா பாத். கணேத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அல்லாஹு தாலா கூறுகிறான், அலீம், நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். மனிதர்களில் சிறந்தவர் பணம் படைத்தவர் அல்ல, மாறாக நற்குணம் படைத்தவர்களே. அண்ணல் நபியின் அழகிய நற்குணத்திற்கு எந்த ஒன்றும் ஈடாகாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அரபுகலத்தில் அறியாமை இருள் நிறைந்திருந்த காலகட்டத்தில் இறுதி இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களின் போதனைகளும் நடவடிக்கைகளும் அறியாமை இருளை நீக்கி அழகிய வாழ்க்கை முறையை மக்களுக்கு தந்தது. அதிகம் அதிகம் மனிதர்களில் சுவனத்தில் நுழைய செய்வது எது என விவேக்கப்பட்ட போது தக்குவாவும் நற்குணங்களும் தான் என்றார்கள் நபி அவர்கள். நற்குணம்தான் மறுமையின் நன்மை தராசை கனமாக்கி கூடியது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு அதிகம் நேசித்தவரையும் மறுமை நாளில் என்னுடைய சபையில் அதிக நெருக்கத்திற்கு ஒருவரையும் நான் அறிவிக்கட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நபித்தோழர்கள் மௌனமாக இருந்தார்கள். 2-3 தடவை திரும்ப திரும்ப கேட்டார்கள். இறுதியாக நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, கூறுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் அழகிய குணம் கொண்டவரே என பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணியிட செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை பற்றி கூறுவதை கேளுங்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை விட மென்மையானதாக பட்டாடையோ பட்டையோ தொட்டதில்லை. அவர்களின் வாடையை விட உயர்ந்த நறுமணத்தை ஒருபொழுதும் நுகர்ந்ததில்லை. அவர்களுக்கு நான் 10 ஆண்டுகள் பணிவிட செய்துள்ளேன். அப்பொழுது அவர்கள் ஒருபொழுதும் என்னை சீ என்று கூறியதில்லை. நான் செய்த எந்த செயலுக்கும் நீர் ஏன் செய்தீர் என்று, நான் செய்யாத விஷயத்திற்கு நீர் ஏன் செய்யவில்லை ஒருபொழுதும் என்னிடம் கூறியதில்லை. மனிதர்களில் மிகச் சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகிய நற்குணம் உடையவர்களாக விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சராசுத்தட்டில் வைக்கப்படுவதில் நற்குணத்தை விட மிக கனமான அமல் வேற எதுவும் இல்லை. ஒரு அடியான் தனது நற்குணத்தால் பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவெல்லாம் தொழுபவரின் அந்தஸ்தை அடைந்து கொள்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்களின் உம்மத்தாகிய நாமும் அனைவரும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்குணத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அலில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.